கனிவாடி பக்கத்தில் நீலமலை கோட்டைன்னு ஒரு ஏரியா, அங்கே தான் இருக்கோம். பின்னாடி பார்த்துட்டு இல்லையா, வாகை மர சக்கு எண்ணெய். அதாவது பாரம்பரியமாக வந்து இப்படி தான் எண்ணெய் ஆட்டிக்கிட்டு இருந்தோம் 20 வருஷத்துக்கு முன்னாடி. காலப்போக்கில் வந்துட்டு எல்லாம் அழிஞ்சு முடிகிற காலத்தில் மிச்சம் இருக்குது இந்த ஒரு செக்கு தான் போல் இருக்குது. இந்த பக்கம் நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் விசாரித்த வரைக்கும் இங்கே ஒன்று வந்து ப்ராப்பராக பண்ணுறாங்க, போனால் லைவாக நம்ம ஷூட் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் வந்திருக்கோம். பாருங்கள் நம்ம கடலுக்கு தான் மாட்டு மாடு, மொத்தம் 2 செட்டு மாடு வச்சுருக்காங்க. தீவனங்கள் வந்து வரத்தீவனம் வந்துட்டு தனியாக வச்சுருக்காங்க. இன்றைக்கி போய்ட்டு இந்த எண்ணெய் செக்கு தான் பார்க்க போகிறோம். வாகை மர செக்கு எண்ணெய் உடலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. மெயினாக ஏன் வாகை வந்துட்டு பண்ணுறாங்கன்னா, வாதத்துக்கு உண்டான ஒரு மருந்து அது. அதில் புளியப்படுற எண்ணெயில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த வாகைக்கு உண்டான குணம் வந்து இருக்குங்கிறது வைத்திய சாஸ்திரம். இது வந்து 2 பேர் இருக்குது. ஒரு பேரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொம்பு பாருங்க, இதில் தான் அப்படி மாட்டுவாங்க. சின்ன வயசில் எங்கள் தாத்தா வந்து மாட்டு வண்டி வச்சுருந்தார், அப்போ வந்து இதெல்லாம் பார்த்தது. இப்போ எங்கிட்ட மாட்டு வண்டி கிடையாது. இதான் அந்த கனெக்டிவிட்டி செயின்னு கல் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வாகை மரம் தான். இது வந்து கல் தொட்டி காலத்துக்கும் கரையாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னா அந்த தொட்டியை சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கூட நீங்கள் கிராமங்களில் ஊர் அவுட்டரில் வளக்கொழிஞ்சு போன இந்த தொட்டி வந்து கிடக்கிறத பார்க்கலாம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்படி செயல்பாடு இருக்குன்னா, இந்த அச்சை பிடிச்சி சுத்தம் கிழக்கு பார்த்திங்க, இந்த அச்சை பிடிச்சிட்டு ஒரே அளவில் வந்து சுத்தம். இது வந்து வாகை மரம். அந்த காலத்துலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா கீர் டைப் எப்படி எப்படிலாம் இருந்திருக்குன்னு பாருங்கள். உற்பத்தி செலவு விவரம். கடலை பருப்பு சராசரி மதிப்பு 90 ரூபா, 90 ரூபீஸு, 22 கேஜிக்கு வந்து 1980 ரூபா. நாட்டின் கூலி பஸ்திவான செலவு 572 ரூபா. எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு நிறுவனம் பண்ணுங்க. 576 ரூபா. ஆக்சுவலாக இப்போ பேசிக்காக வந்து அந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தோம் இல்லையா, லைவ் டெமோவுக்கு வந்துட்டு ஒரு இடத்துல தனியாக ஓடுது. நம்ம அதுதான் அடுத்து பார்க்க போகிறோம். மொத்தம் 2 செக்கு போட்டிருக்காங்க, பேரலாக ஓடும் போல இருக்குது. இந்த நிறுவனத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தி நேச்சுரல்ஸ்ன்னு சொல்லிட்டு. இது எங்கே கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கன்னிவாடியில், மெயினில் வந்து நீலமலை கோட்டை அந்த ஏரியா பேர். இங்கே பண்ணுற ப்ராடக்ட்டு கேஸ்டர் ஆயில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடலை எண்ணெய், இது வந்து நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு என்ன தேவைப்படுற பட்சத்தில் உங்களுக்கு நான் கீழே வந்து போடுறேன், காணொலியில் வந்து டிஸ்கிரிப்ஷன் போடுறேன், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். கிராமத்து பசு நெய், அப்புறம் தேன், இது நாட்டு சக்கரை இதுவும் பண்ணுறாங்க. காலத்துக்கேற்ற அப்டேஷன் கண்டிப்பாக இருக்குது. ஊறுகாயும் இருக்குது. ஊறுகாயில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மாங்காய், எலுமிச்சை, பூண்டு, வத்தல் குழம்பு கூட இதில் லைவில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தேனி வரும்ண்ணா, இது நாத்தங்காய் ஊருவா. ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்க்கலாங்களா, ப்ரைஸ் வந்து 70 ரூபா வருது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 5 லிட்டர் பேக்கு. இந்த காலத்துக்கு ஏற்ற அப்டேஷன் வந்து 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துருந்துச்சுன்னா இன்னும் பல நிறுவனங்கள் வந்துட்டு இதுக்கு டஃப் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு இந்த நாத்தங்காய் ஊறு தான் இன்றைக்கி வாங்க போகிறோம். ஓகேங்களா, வந்ததுக்கு ஒரு பிஸ்னஸ் வந்து கம்பல்சரியாக பண்ணணும். அதுக்காக நம்ம வந்து ஒரு நாத்தங்காய் ஊறு வந்து வாங்கிக்கலாம், வச்சிடலாம். இப்போ வந்து செக்கு ஒரு அழகை பார்க்கலாம். Thank you.
செக்கில் வீடியோ எடுக்கிறோம்னா நம்மளும் செக்கு மாடு கூட ஓடணும், ஏட்டா வரதை நிற்கவே கூடாது. இந்த ரெண்டு பேரில் இருக்கிற ரெண்டு மாடு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி போல் இருக்குது. அந்த மாடுகளுக்கு வந்து பூசு வந்து ஆளுங்க வந்து பழக்கம் இல்லை. மெயினாக வந்துட்டு இது மாதிரி இடங்களில் வந்து நம்ம எண்ணெய்கள் தைலங்களுக்கு ரெகுலர் எண்ணெய் வாங்கினோம்னா நல்லாயிருக்கும். செக்கு மாட்டு எண்ணெய் வந்துட்டு பார்த்திங்கன்னா கோல்டு ப்ரெஸில் ஓவர் ஹீட் இல்லாதனால விட்டமின்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சரியாது. நீங்கள் என்ற நிறையா விஷயங்கள் தைலங்கள்லாம் வாங்கியிருப்பீங்க, கூந்தலுக்கு உண்டான தைலங்கள் அதெல்லாம் முக்கால்வாசி வந்து மில்லில் வாங்கின இது தான், அதான் செக்கு ஆயில் தான். ஆனால் மாட்டு செக்கு எண்ணெய் கிடையாது. இங்கே நம்ம ஒரு லிட்டர் ஆயில் வாங்கி பார்க்கலாம், ஒரு எண்ணெய் போட்டு பார்ப்போம், ரிசல்ட் எப்படின்னு பார்த்துட்டு ஃபியூச்சர் வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பின்னாக்கு வந்து தனியாக ஒரு பிடிச்சிருக்காங்க. இது வந்து தெரியுது எள்ளு பின்னாக்கு, இது வந்து கடலை பின்னாக்கு. ஆக்சுவலாக இதே பின்னாக்கு மறுபடியும் மாட்டுக்கே தான் போகும். இவ்வளோ தூரம் ஆட்டிட்டு என்ன பசியோட வெளியெல்லாம் வைக்க மாட்டாங்க, எப்படியும் அவங்க மாட்டுக்கு தான் போடுவாங்க. வணக்கம் சார், உங்கள் பேருங்க சார்? சார் விஜயகுமார். விஜயகுமார், எத்தனை வருஷம் அந்த செக் வச்சுருக்கீங்க சார்? இது பாரம்பரியமாக பண்ணிக்கிட்டு இருந்துருக்காங்க சார், அதை தொடர்ந்து இப்போ நாங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத தான் சார் இப்போ நாங்கள் பண்ணிக்கிட்டு. ஆமாம், செக்கோட அந்த ப்ராசஸ்லாம் போட்டு நீங்கள் ரேட்டு விஷயம்லாம் எவ்வளோ சொல்லிட்டு. ஆமாம் சார், இவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு நிறுவனத்தை இப்போ தான் சார் பார்க்குறேன். சரிங்க சார், நிறையா விஷயம் போயிருக்கோம், பரவாயில்லான வேலை கம்மி தான் உங்கள் இது. நாங்கள் செய்கிற வேலைக்கும் மாடு, ஆமாம் உழைப்பு அதிகம், ஜோடி கூட ரெண்டாள் ஓடும். ஆமாம், அவங்களுக்கு இப்போ இருக்கிறத பார்த்தோன்னா கொஞ்சம் செலவு விவசாயங்களுக்கு கூடுதலாக வருது. மொத்த எண்ணெய்க்கு அந்த செக்கு எண்ணெய்க்கு என்ன டிஃப்ரென்ஸ்? இது வந்து வாகை மரத்தில் போட்ட கல்ச்செக்கு. கல்ச்செக்கு? ஆமாம், வாகை மரத்தில் வர்ற கல்ச்செக்கு. எங்களுக்கு என்ன ஹீட் ஆகாது, என்ன ஹீட் ஆகும், ஹீட் ஆகாது. இப்போ நீங்கள் கையை உள்ளே வச்சு பார்த்தீங்கன்னா கூலிங்காக தான் இருக்கும். பார்த்தீங்க இந்த எண்ணெய் தான் அது? ஆமாம், கூலிங்காக இருக்கும். என்ன பச்சை எண்ணெய் எப்படி வருதோ அதே மாதிரி தாங்க. ஓகே, இப்போ மற்ற எண்ணெய் அப்படின்னு பார்த்து போட்டேன், அது வந்து உங்களுக்கு ஒரு நிமிஷத்துக்கு 20 சுத்து 25 சுத்து சுத்தும் போது உங்களுக்கு ஹீட் ஆகிடும். ஆமாம், ஒரு நிமிஷத்துக்கு ஒரு சுத்து தான் சுத்தம். ஆமாம், நம்மளது வந்து மீறினா ஒரு 3 சுத்து 4 சுத்து வரைக்கும் வரும். அவங்க மிஷினில் ஓட்டுறது வந்துக்கிட்டு உங்களுக்கு ஹீட் ஆகிடுது. ஆமாம், எப்படி நம்ம ஒரு எண்ணெய் யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் ரீயூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி வந்துடும் மிஷினில் ஓட்டுறது. இது வந்து கூலிங்காக இருக்கும், பின்னாக்கெல்லாம் வெளியே தர மாட்டேங்குது. பக்கத்தில் இருக்கிறவங்க மாட்டு இது பால் சத்தே கூடும் சார். நம்ம வர்ற புண்ணாக்கு வந்துக்கிட்டு என்னதான் பாதி நின்றுது. ஆமாம், உங்களுக்கு வந்து இதில் பார்த்தீங்களா இப்போ எவ்வளவு கெட்டியாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா, அமைத்தி கொடுத்தாலும் கூட புளியும் எண்ணெய் சத்து வரும். அதனால் வந்து பாலும் உங்களுக்கு வாங்கிட்டு போகிற விவசாயிகளுக்கு வந்து பாலும் மற்ற புண்ணாக்கு போடுறது காட்டிலும் தீவனங்களை போடுற காட்டிலும் இது போட்டாங்க அப்படின்னம்னா புண்ணாக்கு வரும், பால் சத்து கூடுதலாக கிடைக்கும். எங்களோட சிறப்பான வாழ்த்துக்கள் சார், உங்கள் பணிக்கு எங்களோட சிறப்பான வாழ்த்துக்கள் சார். சொல்லுங்க சார், எங்கள் பணிக்கு எங்களோட சிறப்பான வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்ஸ்.